இந்தியாவில் மின்னணு சார்ந்த பொருட்களின் தயாரிப்பை அமேசான் இந்தியா நிறுவனம் தொடங்க உள்ளது. மத்திய மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அமேசான் நிறுவனத்தின் துணைத் தலைவரும் இந்தியா பிரிவின் தலைவருமான அமித் அகர்வாலுடன் நேற்று காணொலி மூலமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தொடக்கமாக அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்குகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், இந்தியா முதலீடுகளுக்கு உகந்த நாடாக திகழ்வதுடன் மின்னணு தகவல் தொழில்நுட்ப பொருட்கள் தயாரிப்பில் அது சர்வதேச அளவில் மிகப்பெரிய நாடாக வரும் ஆற்றலை பெற்றுள்ளது என்றார். இந்தியாவின் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்திற்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக கூறினார். சென்னையில் உற்பத்தி நிலையத்தை தொடங்கும் அமேசான் நிறுவனத்தின் முடிவை வரவேற்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனால் உள்நாட்டு தயாரிப்பு திறன் மேம்படுவதுடன் வேலைவாய்ப்புகளும் பெருகும் என்றார். தற்சார்பு இந்தியா என்ற திட்டத்திற்கு இதன் மூலம் பங்களிப்பு அதிகரிக்கும் என்றார். சென்னையில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தைச் சேர்ந்த கிளவுட் நெட்வொர்க் டெக்னாலஜி என்ற பிரிவின் ஒப்பந்த அடிப்படையில் தனது உற்பத்தியை அமேசான் நிறுவனம் தொடங்கவுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து கிரண்பேடி விடுவிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் முதலமைச்சர் வி நாராயணசாமிக்கும் இடையே கருத்து மோதல் நீடித்து வந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக கூறியுள்ளார். அவருக்கு பதிலாக புதுச்சேரி ஆளுநர் பொறுப்பை தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூடுதலாக கவனிப்பார் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்கும் நாளிலிருந்து இந்த உத்தரவு அமலுக்கு வரும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்படும் வரை இந்த ஏற்பாடு தொடரும் என்றும் குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி, விதிமுறைகளை மீறி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு களங்கம் கற்பிக்க நினைத்த கிரண்பேடிக்கு நல்ல பாடம் புகட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநில மக்களின் உரிமை காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் அம்மாநிலத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் அடுத்தடுத்து ராஜினாமா செய்தனர். இதனால் நாராயணசாமி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது.